ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கரக்கர மொறுமொறு கார வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியே ஃபுல்லாக மொறுமொறுனும், உள்ள சாஃப்டாகவும் ஈவினிங்க்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல பட்டாணி பருப்பை எடுத்துக்கலாம். வடை பருப்பு இல்லை பட்டாணி பருப்புன்னு சொல்கிறத ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் பாதி கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாதி கப் அளவுக்கு உளுந்த பருப்பு. இதை எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி இட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் ஆயாச்சு, பருப்பு எல்லாமே நல்லா ஊறியாச்சு. இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை மையா அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, வடிகட்டிட்டு அதை அப்படியே மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சிறிய துண்டு அளவுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம். இது வீடியோ கிளிப்பில் மிஸ் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் சரியானதாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேக வச்சுடுங்க. அவ்வளோதான் சூப்பரான கரகர மொறுமொறு கார வடை தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நம்ம பருப்பு பொடியெல்லாம் பார்க்க போகிறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.